நம்ம சிங்கார சென்னையை மெட்ராஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த வருஷம் 2020 மெட்ராஸா இருந்து சென்னையா மாறின நம்ம சிங்கார சென்னை அதோட 381th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுது. என்னதான் 380 இயர்ஸ் முடிஞ்சாலும் நம்ம சிங்கார சென்னை ஸ்டில் யங் அண்ட் சார்மிங்கா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம சிங்கார சென்னை அதாவது மெட்ராஸ் டே பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மெட்ராஸ் டே எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். 1639 அப்போ இதே நாள் ஆகஸ்ட் 22 அன்னைக்கு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மெட்ராஸப்பட்டினம்ல ஒரு லேண்ட் வாங்கினாங்க. அன்னைக்குதான் மெட்ராஸ் பிறந்துச்சுன்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2004 பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஐடியா உருவாக்கினாங்க. அந்த மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியனான எஸ் முத்தையா அவர்களும், பப்ளிஷர் ஆன வின்சென்ட் டிசௌசாவும், ஜேர்னலிஸ்ட் ஆன சசி நாயரும். இந்த மூணு பேரும் சேர்ந்து 22nd August தான் மெட்ராஸ் பிறந்துச்சு. அதனால அதே நாள் அன்னைக்கு மெட்ராஸ் டேயா நம்ம செலிப்ரேட் பண்ணலான்ட்டு முடிவெடுத்தாங்க. 2004 அப்புறம் வருஷம் இந்த 22nd August வந்து மெட்ராஸ் டேயா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. போக போக கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு 1 week செலிப்ரேஷனா மாறிச்சு. இந்த 1 week செலிப்ரேஷன் எப்பவுமே நிறைய கான்டெஸ்ட், நிறைய எக்ஸிபிஷன், நிறைய குவிசஸ் அப்படின்ட்டு நிறைய ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உருவாக்கி நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சென்னை சிட்டியா இருக்கிற நம்ம ஊர் வந்து முன்னாடி காலத்துல வெவ்வேறு பேருக்களை வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க. 1996 தான் மெட்ராஸ்ல இருந்து சென்னைங்கிற ஒரு பேர் வந்து மாத்தினாங்க. அதுக்கு முன்னாடி அதாவது 1996 முன்னாடி வரைக்கும் மெட்ராஸ்ல தான் இந்த ஊரை கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு கிடையாது. அந்த முழு இடத்தையுமே மெட்ராஸ் பிரசிடென்சின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு சுதந்திரம் 1947 கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி ஏரியாவை வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு மாத்தினாங்க. இப்போ சென்னையா இருக்கிற நம்ம ஏரியாவை வந்து மெட்ராஸ்ன்னு மாத்தினாங்க. தமிழ்நாடுக்கு அதுதான் கேபிட்டலாகவும் மாறிச்சு. 1953 பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல தான் மெட்ராஸ் சேரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பதியை வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு கொடுத்ததுனால மெட்ராஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ளேயே இருக்கட்டும்ட்டு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சென்னை சிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்ன். ஆமாங்க, இப்போ கூட நீங்க மவுண்ட் ரோட்ல போனீங்கன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல இருந்தா எல்லா பில்டிங்ஸும் அப்படி இருக்கு. எல்ஐசி பில்டிங், ரிப்பன் பில்டிங், ஏன் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே அப்படி இருக்கு. அதே சமயம் ஓஎம்ஆர் ரோட்ல போய் பார்த்தீங்கன்னா மாடர்னா இருக்கிற ஐடி கம்பெனிஸ், கிளாஸ் பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம சென்னை சிட்டி ஒரு மிக்சர் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்ன். நம்ம சென்னை சிட்டியை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவிலே 5th largest சிட்டியா இருக்கு. வேர்ல்ட் வைட்ல பார்த்தோம்னா 31st largest மெட்ரோபாலிட்டன் ஏரியாவா இருக்கு. நம்ம சென்னை சிட்டி போல வேற எந்த ஊருமே இல்லைங்க. விடிய விடிய இருக்கிற ஷாப்ஸா இருக்கட்டும், ரோட் சைட் ஹோட்டல்ஸா இருக்கட்டும், பீச்சுல எடுத்துக்கிட்டா மெரினால கிடைக்கிற நைட்ல 1 மணிக்கு குல்ஃபி ஐஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பருங்க. இது மட்டும் இல்லைங்க, எந்த ஊர்ல இருந்தாலும் ஷாப்பிங்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது நம்ம டி நகர் தாங்க. பீச்சே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பீச் இருக்குங்க. லோக்கல்னா மெரினா, கிளாஸ்னா பெசிங்க. இது மட்டும் இல்லை, ஈஸியார்ல பாத்தீங்கன்னா நிறைய தீம் பார்க்ஸ் இருக்கு. அங்க லவ்வர்ஸ்க்கும் பைக் ரைடர்ஸ்க்கும் ஒரு செமையான ஸ்பாட். நம்ம சென்னை சிட்டியில பாத்தீங்கன்னா எல்லா ஊர் மக்களும் இருப்பாங்க. எல்லா ஊர் மக்களையும் வாழ வைக்கிறது நம்ம ஒன் அண்ட் ஒன்லி சிங்கார சென்னை சிட்டி தாங்க.